கிருஷ்ணகிரி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி என்ற இடத்தில் எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இரவு நேர பாதுகாவலர்கள் நியமிக்கப்படவில்லை என தெரிகிறது. இன்று காலை இந்த ஏடிஎம் மையத்திற்கு வந்த வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் இயந்திரம் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் போலீசாரும் வங்கி அதிகாரிகளும் வந்து பார்த்தபோது நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. முதற்கட்ட தகவலின்படி ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.